Today we are going to discuss about Amazon ELB, stands for Elastic Load Balancing, and this is an English version of Amazon Elastic Load Balancing. For those who want to listen in English, we do have a separate video in the playlist. Please go get and watch it. Thank you. So in the Mapaka Purda Amazon Elastic Load Balancing. So load balancing elastic load balancing in the end and park nadi load balancing in the first end papa load balancer updating rather other kind of mechanism at the end upon dinner server yella input I mean incoming traffic you evenly distribute panni more than one server across panni either pan normal patina web server illa mail server illa வேற ஏதோ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒன்லி ஒன் சர்வர் வந்து அவைலபிளாக இருக்காது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ரிடன்சி பர்பஸுக்காக மோர் தென் ஒன் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த டிராஃபிக் இன்கம் ஐ மீன் இன்புட் இன்கமிங் டிராஃபிக் வரும்போது இந்த லோட் பேலன்சர் வந்து அந்த சர்வருக்கு ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு அந்த வர்ற டிராஃபிக் எல்லாம் ஈவனாக எல்லா சர்வர்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இந்த வேலை தான் வந்து லோட் பேலன்ஸில் நார்மலாக பண்ணும் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அப்படிங்கிறது அமேசானில் இது வந்து ஒரு சர்வீஸ் அதுக்கு முன்னால் அந்த லோட் பேலன்சர் ஹார்ட்வேர் லோட் பேலன்சராகவும் இருக்கலாம் சாஃப்ட்வேர் லோட் பேலன்சராகவும் இருக்கலாம் ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இதுவும் அதே வேலையை தான் செய்யுது வர்ற டிராஃபிக்கை ஈவனாக வந்து அமேசான் ஈசி டு இன்ஸ்டன்சஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரே ஒரு சர்வருக்கு ஒரு ரீஜியன் ஐ மீன் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற சர்வருக்கு மட்டும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது இட்ஸ் அ ரீஜியன் ஸ்பெசிஃபிக் ஸோ மோர் இட் டிஸ்ட்ரிபியூட் த டிராஃபிக் பிட்வீன் த ஈசி டு இன்ஸ்டன்சஸ் இன் ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் டிசிபி செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிங்கிற அந்த டிராஃபிக்கை கூட இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் ப்ரொவைட்ஸ் எ ஸ்டேபிள் சிங்கிள் கேரானிக்கல் நேம் ரெக்கர்ட் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் டொமைன் நேம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அண்ட் சப்போர்ட்ஸ் போத் இன்டர்நெட் ஃபேஸிங் அண்ட் இன்டர்னல் அப்ளிகேஷன் ஃபேஸிங் லோட் பேலன்சர் அதாவது இப்போ நம்ம வந்து கூகுள் .com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூஆர்எல் வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் வந்து நம்ம டைப் பண்ணும் போது நமக்கு கூகுள் கூகுள் பேஜ் வந்து லோட் ஆகுது இல்லைங்களா ஸோ இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கூகுள் .com அப்படிங்கிறது டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க டொமைன் நேம் டொமைன் நேம் ஸ்பேஸு இல்லை டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஎன்எஸ்னா என்ன ஒரு ஒரு யூஆர்எல் ஃபுல்லி குவாலிஃபைடு யூஆர்எல் அதை வந்து ஒரு ஐபி அட்ரஸுக்கு வந்து நம்ம வந்து ஐ மீன் ஒரு ஐபி அட்ரஸை ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது கான்செப்ட் தான் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஸோ நீங்கள் வந்து எப்போ கூகுள் .com அப்படின்னு போடும் போது அது என்ன பண்ணுன்னா அந்த நேமை ரிசால்வ் பண்ணி ஒரு ஐபி அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம இது இதனால வேறு என்ன நினச்சிருப்போம்னா ஐபி அட்ரஸ் வந்து அந்த கூகுள் சர்வரோட ஐபி அட்ரஸ்ஸு வெப் சர்வரோட ஐபி அட்ரஸ்ஸு ஸோ அது வந்து வெப் பேஜை வந்து நமக்கு வந்து லோட் பண்ணுது நினச்சிருப்போம் ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது நீங்க வந்து நம்ம வந்து கூகுள் .com அப்படின்னு போடும் போது அது ரிசால்வ் பண்ற ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வெப் சர்வருக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற ஒரு லோட் பேலன்சரோட பப்ளிக் ஐபி தான் வந்து அது ரிசால்வ் பண்ணும் அந்த டிஎன்எஸ் சர்வர் ஸோ நீங்க எப்போ கூகுள் .com போட்டாலும் அது பின்னால இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த லோட் பேலன்சரோட ஐபி அட்ரஸாக தான் இருக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸாக தான் இருக்கும் ஸோ அது ஒன்ஸ் இந்த ரெக்வஸ்ட் அந்த லோட் பேலன்சரை ஹிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த லோட் பேலன்சர் வந்து அந்த அந்த டிராஃபிக் வந்து ஓகே இது கூகுளோட வெப் சர்வருக்கு வந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு நிறைய ஏகப்பட்ட சர்வர் வந்து அங்கே வச்சிருப்பாங்க ஸோ எந்த சர்வருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அது பண்ணணும் லோட் பேலன்சர் அதே கான்செப்ட் தான் இங்கே எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்கும் பண்ணுது அதுதான் வந்து சிங்கிள் கேரானிக்கல் நேம் ரெக்கர்ங்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை டொமைன் நேம் சிஸ்டத்தில் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமாக வந்து ஒரு ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணுது ஓகேங்களா அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் சப்போர்ட் ஹெல்த் செக்ஸ் ஃபார் அமேசான் ஈசி டு இன்ஸ்டன்சஸ் டு என்ஷூர் டிராஃபிக் இஸ் நாட் ரூட்டட் டு அன்ஹெல்தி ஆர் ஃபெயிலிங் இன்ஸ்டன்சஸ் ஆல்சோ எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேல் பேஸ்ட் ஆன் கலெக்டட் மெட்ரிக்ஸ் ஸோ அதே மாதிரி இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த லோட் பேலன்ஸுங்கிறது ஈவனாக எல்லா டிராஃபிக்கையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு சர்வர் இருக்குது இல்லைன்னா ஒரு பத்து வெப் சர்வர் இருக்குது ஃப்ரண்டில் ஒரே ஒரு எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் வச்சுருக்கேன் அப்படின்னா வர்ற இன்கமிங் டிராஃபிக் எல்லாமே இந்த பத்து சர்வருக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அதே சமயம் அது ஒரு ஹெல்த் செக்கையும் வந்து அடிக்கடி வந்து அது டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா சர்வரையும் டெஸ்ட் பண்ணும் ஓகே இந்த சர்வர் ஹெல்த்தியாக இருக்குதா இந்த சர்வர் வந்து ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுதா இல்லை இந்த சர்வர் இன் சர்வீஸில் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கா அது வந்து அப்படியே அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு சர்வர் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி லோட் பேலன்சர் ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா அந்த அது
வர்ற இன்புட் டிராஃபிக்கை வந்து ஐ மீன் இன்கமிங் டிராஃபிக்கை வந்து அந்த பர்டிகுலர் சர்வருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ அது கொஞ்ச நேரம் அது ஒரு கனெக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது அன்ஹெல்த்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கனெக்ஷன் டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அது அன்ஹெல்த்தியாக இருந்து பியூராக டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அன்ஹெல்த்தியா இருக்குன்னு சிம்டம்ஸ் தெரியும் போதே இது வந்து இந்த இன்கமிங் டிராஃபிக் அதுக்கு அனுப்பாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா சரியாகுதா இல்லையான்னு, அப்படி அதுக்கப்புறமும் ஆகல அப்படின்னா அந்த கனெக்ஷனே க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 9 சர்வருக்கு மட்டும்தான் இந்த இன்புட் டிராஃபிக்கை வந்து ஐ மீன் இன்கமிங் டிராஃபிக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அகெயின் மறுபடியும் அந்த 9 சர்வரையுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அது செக் பண்ணிட்டே இருக்கும், ஓகே ஹெல்த்தியா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்கோட கான்செப்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இட் இஸ் ஹைலி அவைலபிள் வித் இன் ரீஜியன் இட் செல்ஃப் ஆஸ் அ சர்வீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரீஜியன் ஸ்பெசிஃபிக். எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் இஸ் அ ஹைலி அவைலபிள் சர்வீஸ் இட் செல்ஃப் அண்ட் கேன் பி யூஸ்டு டு ஹெல்ப் பில்ட் ஹைலி அவைலபிள் ஆர்கிடெக்சர். இது லோட் பேலன்சரோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் அப்ளிகேஷனோ இல்லை வெப் சர்வரோ ஹைலி அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரே ஒரு சர்வர் இருந்துச்சு அப்புறம் அது வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ மோர் தென் ஒன் சர்வரில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்வர் இல்லாமல் ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் இன்னொரு மீதி இருக்கிற சர்வர்ஸ் வந்து இந்த இன்கமிங் டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுதான் ஹைலி அவைலபிள் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் லோட் பேலன்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட டைப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர், இன்டர்னல் லோட் பேலன்சர், என்கிரிப்ஷன் சப்போர்ட்டட் லோட் பேலன்சர். ஸோ அந்த அதில் நேமே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேஸிங்னா ஃப்ரண்ட் எண்டு. ஸோ யூசர்லேருந்து வர இன்கமிங் டிராஃபிக் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது இன்டர்நெட் ஃபேஸிங்கு. இன்டர்னல் லோட் பேலன்ஸுங்கிறது வந்த டிராஃபிக்கை யாருக்கு நான் இன்டர்னலாக இருக்கிற எந்த சர்வருக்கு நான் வந்து லோட் பண்ணணும் ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இன்டர்னல் லோட் பேலன்சர். என்கிரிப்ஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, HTTP, HTTPS, SSL, TCP இந்த ப்ரோட்டோக்காலை சப்போர்ட் பண்ணுற லோட் பேலன்சர். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர், நான் அதை ஏற்கனவே சொன்னமா இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர் இஸ் த லோட் பேலன்சர் விச் மேக்ஸ் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் கிளைண்ட் விச் டேக்ஸ் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் ஓவர் தி இன்டர்நெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் தம் டு அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ் தட் ஆர் ரிஜிஸ்டர்ட் வித் லோட் பேலன்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர்லேருந்து வர இன்புட் ரெக்வெஸ்ட்டை வந்து ஐ மீன் இன்கமிங் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறது தான் இன்டர்நெட் ஃபேஸிங். ஏன்னா அது இன்டர்நெட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த வெளியில் கிளவுட்லேருந்து யாராவது கிளவுட் இந்த சென்ஸ் அந்த இன்டர்நெட் கிளவுட்லேருந்து வர டிராஃபிக் எல்லாமே டைரெக்டாக ஹிட் பண்ணுறது இந்த லோட் பேலன்சர் தான். அப்புறம் வென் யூ கான்ஃபிகர் அ லோட் பேலன்சர் இட் ரிசீவ்ஸ் பப்ளிக் டிஎன்எஸ் நேம் தட் கிளைண்ட்ஸ் கேன் யூஸ் டு சென்ட் ரெக்வஸ்ட் டு யுவர் அப்ளிகேஷன். The DNS service resolves the DNS name to your load balancer's public IP address which can be visible to client application. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நான் அதான் சொன்ன இல்லைங்களா, ஒரு இப்போ கூகுள் சர்வர்னு போட்டோம் அப்படின்னா அதோட ஐபி அது ரிசால்வ் பண்ணுற ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட லோட் பேலன்சரோட ஐபியை தான் வந்து அது ரிசால்வ் பண்ணும். எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் இன் அமேசான் விபிசி சப்போர்ட்ஸ் IPv4 அட்ரஸஸ் ஒன்லி அண்ட் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் இன் EC2 கிளாசிக் சப்போர்ட்ஸ் போத் IPv4 அண்ட் IPv6 அட்ரஸஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் ஆர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் விபிசி சப்போர்ட்ஸ் IPv4 அட்ரஸ் மட்டும்தான், வேற EC2 கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா போத் IPv4 IPv6 அட்ரஸை வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் லோட் பேலன்சர், இந்த மல்டி டயர் அப்ளிகேஷன் இட் இஸ் ஆஃபன் யூஸ்ஃபுல் டு லோட் பேலன்ஸ் பிட்வீன் த டயர்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர் மைட் ரிசீவ் அண்ட் பேலன்ஸ் எக்ஸ்டர்னல் டிராஃபிக் டு த ப்ரெசன்டேஷன் ஆர் வெப் டியர் ஹூஸ் அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ் தென் சென்ட் இட்ஸ் ரெக்வஸ்ட் டு லோட் பேலன்சர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் டயர். யூ கேன் யூஸ் இன்டர்னல் லோட் பேலன்சர்ஸ் டு ரூட் டிராஃபிக் டு யுவர் அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ் இன் விபிசிஸ் வித் ப்ரைவேட் சப்நெட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரே ஒரு லோட் பேலன்சர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மல்டிபிள் பர்பஸுக்காக மோர் தென் ஒன் கைண்ட் ஒன் நம்பர் ஆஃப் லோட் பேலன்சரும் வந்து உங்களோட இன்ட்ரா நெட்டோ இல்லை வெப் சர்வருக்கும் முன்னாடி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லோட் பேலன்சர் இருக்கிறது, நீங்கள் கூகுள்னு போட்டோடனே அதோட ஐபி அட்ரஸ் ரிசால்வ் பண்ணி ரெக்வஸ்ட் அங்கே வருது. ஸோ அது ஃப்ரண்ட் எண்டு இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர். அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சரை வந்து திருப்பி வந்து நம்ம உள்ள ஐ மீன் நம்ம ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற நம்ம வெப் சர்வருக்கோ இல்லை அப்ளிகேஷன் சர்வருக்கோ வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து ஒரு செகண்டாவோ இல்லை ஒரு செகண்டாக இன்னொரு லோட் பேலன்சர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லோட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா யூசரோட டிராஃபிக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த லோட் பேலன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கப்புறம்
இன்டர்னல் ஃபேஸிங் செகண்டாக இருக்கிற லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ஓகே இதை நான் யாருக்கு அனுப்பணும், என்கிட்ட 5 சர்வர் இருக்குது, எந்த சர்வருக்கு அனுப்பணும், எந்த சர்வர் ஹெல்த்தியாக இருக்குது, எந்த சர்வர் அன்ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அதுவும் மறுபடியும் செக் பண்ணும். இதை தான் வந்து மல்டி டயர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் லோட் பேலன்சர். இன்டர்நெட் லோட் பேலன்ஸுங்கிறது யூசர் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணும். இன்டர்னல் லோட் பேலன்ஸுங்கிறது ப்ரைவேட்டில், ஐ மீன் நம்ம எந்த சர்வருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இன்டர்னல் லோட் பேலன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் லோட் பேலன்சர். ஹெச்டிடிபிஎஸ் லோட் பேலன்சர்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அது வந்து என்கிரிப்ஷன் கனெக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணுற லோட் பேலன்சர் தான் ஹெச்டிடிபிஎஸ் லோட் பேலன்சர். ஸோ ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்னா என்ன? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது என்கிரிப்ஷன் ப்ராசஸுக்காக அது ஒரு வகையான ப்ரோட்டோக்காலை வந்து சப்போர்ட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்எல் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. ஸோ யூ கேன் கிரியேட் லோட் பேலன்சர் விச் யூசஸ் த எஸ்எஸ்எல் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக் ப்ரோட்டோக்கால் ஃபார் என்கிரிப்டட் கனெக்ஷன். ஸோ யூசர்டேந்து அப்ளிகேஷன் சர்வர் வரைக்கும் உள்ள கனெக்ஷனை வந்து என்கிரிப்டட் த்ரூ, எல்லா கனெக்ஷனுமே வந்து என்கிரிப்டடாக இருக்கும். அந்த கனெக்ஷன் வந்து லோட் பேலன்சர் வழியாக வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து HTTPS லோட் பேலன்சர். அண்ட் திஸ் ஃபீச்சர் எனேபிள்டு டிராஃபிக் என்கிரிப்ஷன் பிட்வீன் யுவர் லோட் பேலன்சர் அண்ட் த கிளைண்ட்ஸ் தட் இனிஷியேட் த HTTPS செஷன் அண்ட் ஃபார் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் யுவர் லோட் பேலன்சர் அண்ட் யுவர் பேக்கன் இன்ஸ்டன்சஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்டட் கனெக்ஷன் யூசர் டு இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சருக்கும் என்கிரிப்டடாக இருக்கும். அந்த இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர்லேருந்து திருப்பி இன்டர்னலாக இருக்கிற அப்ளிகேஷன் சர்வருக்கு வர கனெக்ஷனும் வந்து என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் டஸ் நாட் சப்போர்ட் சர்வர் நேம் இன்டிகேஷன் ஆன் யுவர் லோட் பேலன்சர். திஸ் மீன்ஸ் தட் இஃப் யூ வாண்ட் டு ஹோஸ்ட் மல்டிபிள் வெப்சைட்ஸ் ஆன் ஃபிளீட் ஆஃப் அமேசான் EC2 இன்ஸ்டன்சஸ் behind the elastic load balancing with a single SSL certificate, you will need to add a subject alternative name for each website to the certificate to avoid site users seeing a warning message when the site is accessed. அதாவது ஸோ இந்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அதாவது ஓகே இது எப்படி நான் மென்ஷன் பண்ணலாம். ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு லோட் பேலன்சர் இருக்குது, பின்னால் வந்து ஒரு வெப் சர்வர் வச்சுருக்கீங்க, பட் வந்து அந்த ஒரே ஒரு வெப் சர்வரில் மல்டிபிள் வெப்சைட்டை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ என்கிரிப்டட் கனெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு SSL சர்டிஃபிகேட் வந்து லோட் பேலன்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது வந்து பை டிஃபால்ட் லோட் பேலன்ஸ் என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த ஒரு SSL சர்டிஃபிகேட் வந்து பர்டிகுலர் ஒன் வெப் சர்வருக்கு மட்டும்தான், அல்லது ஒரே ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும்தான் அங்குற மாதிரி தான் அது வந்து இமேஜின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரே சர்வரில் மல்டிபிள் வெப்சைட் பேஜை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தனித்தனியாக வந்து ஒரு நேம் வந்து அந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான பாயிண்ட் பண்ணுற ஒரு நேமை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். அதுதான் சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறது மூலமாக சிங்கிள் SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம எல்லா வெப் அப்ளிகேஷனையும் வந்து நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அதுதான் வந்து ஸோ இது பை டிஃபால்ட்டாக வந்து சர்வர் நேம் இண்டிகேஷனை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்படி நம்ம ஒருவேளை ஒரே சர்வரில் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி அது நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா ஒட்டுமொத்த சர்வருக்குமே வந்து சிங்கிள் SSL சர்டிஃபிகேட் தான் இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா யூசர்ஸுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெக்கமெண்டடாக ஆப்ஷனாக இல்லை, ஐ மீன் ரெக்கமெண்டட் சைட் இல்லை. ஸோ டு யூ வாண்ட் டு ப்ரொசீட். நீங்கள் சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லேயே வரும். நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ டு ப்ரொசீட்னு கொடுப்போம், இல்லை பிளாக் திஸ் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வர்றதுக்கு இதுதான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் லிசனர்ஸ். லிசனர்ஸ்னா என்னன்னா அந்த நேம்லேயே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, லோட் பேலன்ஸில் இருக்கிற ஒரு மெக்கானிசம் அல்லது ஒரு சர்வீஸ்னே நம்ம சொல்லலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வர்ற இன்கமிங் ரெக்வஸ்ட்டுக்காக அதை வந்து லிசன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு போர்ட்டு, ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் அந்த போர்ட் நம்பரில் வந்து அது வெயிட் பண்ணும், ஏதாவது கனெக்ஷன் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க பேர் தான் லிசனர்ஸ். லிசனர் இஸ் அ ப்ராசஸ் தட் செக்ஸ் ஃபார் கனெக்ஷன் ரெக்வஸ்ட். அவ்வளோதான், அது ஒரு கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டு எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி நேம் கான்ஃபிகர் டு த ஏர் ரெக்கார்ட் நேம் ஆஃப் த லோட் பேலன்சர். எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் சப்போர்ட்ஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் ஆப்ரேட்டிங் அட் டூ டிஃப்ரெண்ட் OSI லேயர்ஸ். அதாவது எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் சப்போர்ட் பண்ணுற ப்ரோட்டோக்கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ OSI லேயரில் ரன் ஆகிற ப்ரோட்டோக்காலை தான் வந்து அது சப்போர்ட் பண்ணும்.
ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லேயர் ஃபோர், அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து கனெக்ஷனுக்கும் கிளையண்ட்டுக்கும் இடையில ஒரு ஐ மீன் யூசருக்கும் கிளையண்ட் ஐ மீன் லோட் பேலன்சருக்கும் யூசருக்கும் இடையிலயோ இல்லை யூசருக்கும் அந்த வெப்சருக்கும் இடையிலேயே உள்ள கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ இந்த லேயர் ஃபோர் வந்து நம்மளால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் லோட் பேலன்சரில். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர், விச் இஸ் லேயர் 7. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஹெச்டிடிபி கனெக்ஷன் ரெக்வஸ்டா இல்லை ஹெச்டிடிபிஎஸ் கனெக்ஷன் ரெக்வஸ்டான்னு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு அது வந்து லேயர் 7 வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி லோட் பேலன்சரில் சப்போர்ட் பண்ணுற ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் 4 லேயர் 7 ஒர்க் ஆகிற ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே வந்து அது சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கான்ஃபிகரிங் லோட் பேலன்சிங். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் வந்து அலோசஸ் டு கான்ஃபிகர் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லோட் பேலன்சர். ஸோ லோட் பேலன்சரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட், கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங், கனெக்ஷன் ட்ரெயினிங், ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால், ஸ்டிக்கி செஷன், ஹெல்த் செக்ஸ். ஸோ ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட்னா என்ன, அது நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஈச் ரெக்வஸ்ட் த கிளைண்ட் மேக்ஸ் த்ரூ அ லோட் பேலன்சர், த லோட் பேலன்சர் மெயின்டைன்ஸ் டூ கனெக்ஷன், ஒன் கனெக்ஷன் இஸ் வித் த கிளைண்ட் அண்ட் அதர் கனெக்ஷன் வித் டு த பேக் அண்ட் இன்ஸ்டன்ட். ஃபார் ஈச் கனெக்ஷன் த லோட் பேலன்சர் மேனேஜஸ் அண்ட் டைம் அவுட் ஐடியல் டைம் அவுட் விச் இஸ் ட்ரிகர்ட் வென் நோ டேட்டா சென்ட் ஓவர் த கனெக்ஷன் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட். ஆஃப்டர் த ஐடியல் டைம் அவுட் பீரியட் ஹஸ் எலாப்ஸ் இஃப் நோ டேட்டா ஹஸ் பீன் சென்ட் ஆர் ரிசீவ்ட் த லோட் பேலன்சர் க்ளோசஸ் த கனெக்ஷன். இப்போ அதாவது ஒரு லோட் பேலன்சர் வந்து ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ரெண்டு கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணும், யூசர் டு லோட் பேலன்சர், லோட் பேலன்சர் டு பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணும்போது இதை வந்து இந்த கனெக்ஷன் வந்து அதை மானிட்டர் பண்ணும், மானிட்டர் பண்ணும்போது எதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும். ஒருவேளை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நேரம் ஆகலை ஒரு கனெக்ஷன் ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு ஒரு டேட்டாவும் வந்து ஆகலை அப்படின்னா அந்த கனெக்ஷனை இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணிடும். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட்டோட வேல்யூ 60 செகண்ட்ஸ் இருக்கும் ரெண்டு கனெக்ஷனுக்குமே. ஸோ யூசர் டு லோட் பேலன்சர், லோட் பேலன்சர் டு பேக் அண்ட் ரெண்டுக்குமே வந்து 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் 60 செகண்ட்ஸ் தாண்டி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷனை லோட் பேலன்சர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட். அதுக்கப்புறம் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி பேர்லேயே இருக்குது கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் இல்லாமல் ரெண்டு ஜோனுக்கும் வந்து மோர் தென் ஒன் ஜோன்ல இருக்கிற சர்வருக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலும் அதுவும் பண்ண முடியும், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். அப்புறம் கனெக்ஷன் ட்ரெயினிங். கனெக்ஷன் ட்ரெயினிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர்லயே உங்களுக்கு தெரியும், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா லோட் பேலன்சர் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணும் பின்ன, அதாவது பிரைவேட் நம்மளோட அப்ளிகேஷன் சர்வரியோ இல்லை வெப் சர்வரியோ வந்து அடிக்கடி அது வந்து ஹெல்த் செக் பண்ணும், இது வந்து இன் சர்வீஸில் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது ஒரு சர்வர் வந்து அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுது, அப்படி அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும் போது அது லோட் பேலன்ஸ்லேருந்து டீரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இந்த லோட் பேலன்ஸ் தெரிஞ்சிடும், ஓகே இந்த சர்வரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஹீ இஸ் ட்ரைங் டு டீரெஜிஸ்டரிங் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ அந்த கனெக்ஷன் அது வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த அன்ஹெல்த் டீரெஜிஸ்டரிங்கில் இருக்கிற சர்வரை வந்து கூட காண்டாக்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 300 செகண்ட்ஸ், பட் அதோட வேல்யூ வந்து 1 செகண்ட்லேருந்து 3600 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கனெக்ஷன் ட்ரெயினிங். ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால்ங்கிறது நார்மலாக வென் யூ நம்ம வந்து டிசிபி எஸ்எஸ்எல் கனெக்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது போத் ஃப்ரண்ட் ஹெண்டுக்கும் பேக் ஹெண்டுக்கும் யூஸ் பண்ணும்போது லோட் பேலன்சர் என்ன பண்ணணும்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து பேக் அண்ட் இன்ஸ்டன்ஸஸுக்கு எந்த ஒரு மாடிஃபை ஹெட்டரில் எந்த ஒரு மாடிஃபையும் பண்ணாமல் டைரெக்டாகவே வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணி விடும். இது எப்போ நம்ம வந்து செக்யூர் கனெக்ஷன்லேருந்து யூஸ் பண்ணும்போது, இன்கேஸ் ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹெட்டரோட ஒரு ஹியூமன் ரீடபிள் ஹெட்டரை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வந்து பேக்கெண்டுக்கு வந்து அனுப்பும். அந்த ஹியூமன் ரீடபிள் ஹெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அண்ட் போர்ட் நம்பர். ஸோ இதுதான் ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு செக்யூர் கனெக்ஷன் வருது, என்கிரிப்டட் கனெக்ஷன் வருது அப்படின்னா நார்மலாக அது எதுவுமே பண்ணாமல் அப்படி பேக்கெண்டுக்கு அனுப்பும். பட் இப்போ நீங்கள் ப்ராக்ஸி ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வர்ற கனெக்ஷன் ஹெட்டரோட இன்னொரு ஹெட்டர் ஹியூமன் ரீடபிள் ஹெட்டரையும் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பேக்கெண்டுக்கு அனுப்பும். இதுதான் ப்ராக்ஸி ப்ரோட்டோக்காலோட வேலை. ஸ்டிக்கி செஷன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மெயின்டைனிங் எ செஷன் வித் த சேம் இன்ஸ்டன்ஸ் ஃபார் ஆல் யூசர் ரெக்வஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு யூசர் வந்து
ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, லோட் பேலன்சர் வந்துடுது. லோட் பேலன்ஸுக்கு பின்னாடி அஞ்சு சர்வர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வர ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வருக்கு வந்து அது பாயிண்ட் பண்ணும், ஐ மீன் டைவெர்ட் பண்ணிவிடும். ரெண்டாவது வந்து இன்னொரு அந்த ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது, அதுலேயே இன்னொரு வெப்பேஜை நான் கிளிக் பண்ணும்போது ஒரு ஒரு ஐ மீன் வெப்பேஜில் இன்னொரு லிங்க்கை நான் கிளிக் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் தான் போகும் நம்ம நினைப்போம். ஆனால் பை டிஃபால்ட் அப்படி கிடையாது, அது ரெண்டாவது சர்வருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா ஈவனாக வந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்போ எனக்கு ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷனை தான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டிக்கி செஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பை பிளேயிங் வித் எய்தர் த அப்ளிகேஷன் குக்கி ஆர் இஎல்பி லோட் பேலன்சிங் குக்கி, வி கேன் செட் த டியூரேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த குக்கியில் இருக்கிற குக்கிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கேஷ் மெமரியில் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து ரிசால்வ் பண்ணி டிஎன்எஸ் நேம் ரிசால்வ் பண்ணி இது பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, அது ஒரு டெம்பரரி மெமரியில் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த குக்கிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷன்லேயே வந்து குக்கியை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லைனா லோட் பேலன்சிங்லேயே நம்ம குக்கியை கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் யூசருக்கான எல்லா டிராஃபிக்குமே பர்டிகுலர் சர்வருக்கு மட்டும் போகிற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அப்புறம் இன்கேஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் வந்து ஒரு குக்கியை கிரியேட் பண்ணிச்சுன்னா அதோட நேம் வந்து AWS ELB அப்படிங்கிற நேமில் தான் அது இருக்கும். ஹெல்த் செக், அப்போ நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யோசிக்கலாம் ஹெல்த் செக் ஹெல்த் செக்குன்னு சொல்றேன், அது எப்படி வந்து நடக்குது, ஹெல்த் செக்குங்கிறது எந்த பேஸ் பண்ணி அந்த லோட் பேலன்சர் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க நினைச்சிருக்கலாம், அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ லோட் பேலன்சர் என்ன பண்ணுனா அந்த அஞ்சு சர்வர் இருக்குன்னா அஞ்சு சர்வருக்கும் ஏதாவது ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பிங் பண்ணி பார்க்கும், அது பிங் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை கனெக்ஷன் அட்டம்ப்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஏதாவது ஒரு போர்ட் நம்பரில் ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வெப்பேஜை லோட் பண்ணுறது மூலமாக அது செக் பண்ணுறதாக இருக்கலாம். இது வந்து ஒரு பீரியாடிக்கலியாக நடக்கும், அது வந்து 300 செகண்ட்ஸோ இல்லை 5 செகண்ட்ஸோ அது நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூ கேன் செட் த டைம் இன்டர்வல் பிட்வீன் ஹெல்த் செக்ஸ் அண்ட் ஆல்சோ த அமௌண்ட் ஆஃப் டைம் டு வெயிட் டு ரெஸ்பாண்ட் இன் கேஸ் த ஹெல்த் செக் பேஜ் இன்க்ளூட்ஸ் எ கம்ப்யூட்டேஷனல் ஆஸ்பெக்ட். Finally, you can set threshold for the number of consecutive health check failures before an instance is marked as unhealthy. So, இது நான் வந்து ஒரு பிங் அனுப்புறேன், எனக்கு அது ஃபெயில் ஆயிடுச்சு, உடனே வந்து நான் வந்து அன்ஹெல்த்தி நான் இது பண்ண மாட்டேன், இன்னொரு பிங் அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டைம் நீ பிங் ரெக்வஸ்ட் பண்ணு, இல்லை மூணு டைம் கனெக்ஷன் அட்டம் பண்ணு, இல்லை மூணு டைம் அந்த வெப்பேஜை செக் பண்ணு. ஸோ மூணு டைமும் கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவாக வந்து உனக்கு டவுன் ஆயிடுச்சு, உனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சர்வரை வந்து அன்ஹெல்த்தின்னு வந்து நீ டிசைட் பண்ணி அந்த கனெக்ஷன் இது பண்ணு, அதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பாத அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஐ மீன் கோடு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, the status of the instances that are healthy at the time of health check is in service, the state okay na health check pannumbodhu adu vandu enak proper ah vandu reply kedachidhu appadina adha na in service nu solluven, proper ah reply varala consecutive ah anupana edhukume enak proper ah reply varala appadina adha na out of service nu declare panniruven abingiradhu load balancer oda concept. Okayla, ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு லோட் பேலன்ஸர் பார்த்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், மறக்காமல் மித்ரவர்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.